ஹாய், வெல்கம் டு ஷ்ருதிஸ் கிச்சன். நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி தக்காளி சட்னி. தக்காளி சட்னியை நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டியில நம்ம செய்யலாம். இன்னைக்கு என் அம்மா எப்படி செய்வாங்களோ அது மாதிரி நான் செஞ்சு காமிக்க போறேன். அவ்வளோ சூப்பராக நல்லா டேஸ்டா இருக்கும். நல்ல ஒரு முருகலான தோசை கூட இந்த தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக அட்டகாசமா இருக்கும். இட்லி, தோசை, குழிப்பணியாரத்து கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். ரவா இட்லி, ரவா தோசை கூட வச்சு சாப்பிட்டாலும் அட்டகாசமா இருக்கும். இந்த தக்காளி சட்னியை எப்படி சிம்பிளா ஈஸியா பண்றது அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீட்டுல இருக்கிற பேசிக் இன்கிரீடியன்ஸ் வச்சு மட்டுமே நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். அவ்வளோ சூப்பரா நல்லா டேஸ்டா இருக்கும். எப்படி செய்யறது அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். Without any more delay, let's go to the video. தக்காளி சட்னி செய்யறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு தக்காளி பழம், ஒரு வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு வரமிளகா, கொஞ்சோண்டு புளி, அப்புறம் தேவையான அளவு சால்ட். இது மட்டுமே இருந்தா போதும். ரொம்ப ஈஸியா குயிக்கா நம்ம இதை செஞ்சிடலாம். தக்காளி பழம் எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கு அப்படியே சரி சமமாக வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாருக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு தக்காளி பழம் எடுத்துக்கிறதுனால காரம் வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு வரமிளகாய்க்கு கொஞ்சோண்டு புளி, இல்லை அப்படின்னா நீங்கள் லெமனை கூட கடைசியாக பிழிஞ்சி விட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவு சால்ட் மட்டும் ஆட் பண்ணிட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பேஸ்டா இருக்கணும். நம்ம இந்த சட்னிக்கு வதக்க எதுவுமே தேவையில்லை. இன்கிரீடியன்ஸை அப்படியே பச்சையா நம்ம மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணி அரைச்சு வச்சாலே போதும். இப்ப நம்ம இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாத்திடலாம். மேல லைட்டா தாளிச்சு ஊத்தினாலே ரொம்ப சூப்பரா நல்லா டேஸ்டா இருக்கும். தாளிச்சு ஊத்துறதுக்காக ஒரு தாளிக்கிற பேன்ல கொஞ்சோண்டு எண்ணெய், நல்லெண்ணெய் ஆட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். கடுகு, உளுந்தம்பருப்பு, கடைசியா கருவேப்பிலையில எல்லாமே நல்லா தாளிச்சு பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அதை அப்படியே இதுல ஆட் பண்ணிக்கலாம். இந்த சட்னியை தாளிக்கும் போது நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லா டேஸ்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக குயிக்காக நம்ம இந்த தக்காளி சட்னியை செஞ்சாச்சு. ரொம்பவே நல்லா டேஸ்டாக இருக்கும். அப்படி உங்களுக்கு ரொம்ப காரமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக நல்லா டேஸ்டாக இருக்கும். நல்ல ஒரு முருகலான தோசை கூட இதை சாப்பிட்டு பார்க்கும்போது அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பா மிஸ் பண்ணாம நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷ்ருதிஸ் கிச்சன் துபாய் அப்படின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஆல் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். மறக்காம like, share and comment பண்ணுங்க. Bye! Thanks for watching!